ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசான்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் செம்மையாக போச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக உடையணும் யாருமே எதிர்பார்க்கல சின்ன முட்டை தானேங்க இவ்வளோ பெருசாக உடஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஆசைப்பட்டார் நம்ம பிக்பாஸ் அவர் ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விக்ரமனோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கவே மாட்டது ஏன் பிடிக்க மாட்டது எல்லாரும் பண்ணாத தப்பையே நம்ம விக்ரமன் பண்ணிட்டாரு அது கிடையாது தப்பை ஒத்துக்காமல் நான் நீதிமான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை நான் வந்து தப்பு பண்ணுறேங்க தெரியாமல் பண்ணுறேங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இது வரைக்கும் தப்பே பண்ணது கிடையாது நான் தட்டி கட்டுது எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு இது வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் நல்லது ப நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு நல்லவன் மாதிரி ஒரு வேஷம் போடும்போது நம்மளுக்கு கோபம் வருது அந்த விஷயங்கள் தான் இங்கே விக்ரமம் பண்ணிகிட்டு இருக்காப்புல நிறைய நாடகங்கள் இது வரைக்கும் சமூக நீதியை நான் தட்டி கேட்பேன் அப்படின்றாரு ஆல் அவருடைய அந்த முடிக்கு வந்துட்டு அவரால் தட்டி கேட்க முடியல அதையே பறி கொடுத்துட்டு இப்போ தாடியில்லாமல் இருக்காப்பலாம் எவ்வளோ கொடுமை பாருங்க இவர் முதல்ல எங்காவது சமூகத்தில் நடக்கிற பிரச்சனை தட்டி கேட்க போகிறாரு இவருடைய அந்த முடியவே காப்பாற்றுறதுக்கு இவருக்கு துப்பு கிடையாது கொடுமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நாடகங்களாக போடுவோம்ல எனக்கு வந்து நடிக்கவே தெரியாதுங்க அதனால் நான் இவ்வளோ பண்ணுறது பெரிய விஷயம்னு ஆனால் வெளியில் பார்த்தா நிறைய சீரியல்ஸில் இவர் ஹீரோவாகவே நடிச்சிருக்காரு இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாவனி கூட நடிச்சிருக்காப்புல எப்படி பாருங்கள் ஒரு ஹீரோவாக இவருக்கு வந்து நடிப்பு வரலையா இவ்வளோ கொடுமை பாருங்க ஜிபி முத்து சூப்பராக ஒரு விஷயத்த சொன்னாப்பில் வெளியில் வந்து ஒரு இன்டர்வியூஸ் கொடுத்தாங்க அதை அங்கே சொல்கிறார் அசீம் கிட்டையும் பக்கத்தில் ராபர்ட் மாஸ்டரும் இந்த பக்கம் வந்துட்டு தனலட்சுமி இருக்காங்க ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்தேன் வேறு லெவலில் வைரலாக போச்சு அப்படின்னு என்னென்னா சண்டை நடக்கும்போது நம்ம அசீபு உள்ளே வந்துட்டு பூந்து அந்த சண்டையை விசாரித்து தடுத்து விட்றாப்புல முடிஞ்சு போயிடுது அவங்களும் சமாதானமாகிட்டு போயிடுறாங்க ஆனால் விக்ரமன் என்ன பண்ணுறாப்புல அது எப்படி நான் ஒரு அரசியல்வாதி இங்கே இருக்கும்போது இந்த சண்டையை வந்து நான் முடிச்சு விட்ருவேனா அப்புறம் எனக்கு இங்கே என்ன மரியாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டப்பஞ்சாயத்தை ஆரம்பித்து அங்கே வந்து அதை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஊதி 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 பெருசாக்கி வெடிக்க விட்றாப்புல இதை தங்க நான் சொன்னேன் செம்ம வைரலாக போச்சுன்னு சொன்னாப்புல சூப்பராக சொன்னார் அதேமாதிரி ஜிபி முத்துக்கிட்டே இருக்கிற பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இன்னசென்ட்டாக அவர் மனசில் என்ன இருக்கோ அதை வந்து வெளிப்படையாக சொல்லிடுவேன்ல மற்றவங்கள மாதிரி உள்ளே வச்சு வன்பமாக பண்ணுற விஷயங்கள் அதேமாதிரி நடிக்க தெரியாது அவருக்கு அவர் நடிக்காததுனால தான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போயிட்டாப்புல மற்றபடி இவர்கிட்ட ஒரு பெருசாக வந்துட்டு வைகை புயல் வடிவல் மாதிரி ஒரு காமெடி சென்ஸோ இல்லை நம்மளுடைய விவேக் சார் மாதிரி வந்துட்டு காமெடி பண்ணுற திறமைகள் அவர் கிடையாது அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அவர் இன்னசெண்டாக பண்ணுற விஷயங்கள் வெளிப்படையாக பண்ணுற விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு கவர்ந்துருக்கு அழகாக வந்து இதை சொன்னாப்புல செம வைரலாக போச்சு இன்னுமே வந்துட்டு இந்த மாதிரி ஏன் போலியான நாடகங்களை போட்டுட்டு இருக்கான்னு தெரியல ஒத்துக்க வேண்டியதானே ஆமாங்க நான் கொஞ்சம் ஒழுங்கா நடிக்கல தெரியாம போய் ஆயிடுச்சு வாட்டி நான் பண்ணிக்கிறேன் முடிஞ்சு போச்சு நான் இது வரைக்கும் நாடகன்ற விஷயங்களே இல்லங்க என்னோட துறையே வேறங்க நான் அரசு அரசியல்வாதீங்க எனக்கு அரசியல் மட்டும் தான் தெரியுமா பாவிகளா வெளியில் பார்த்தா விகடன் அந்த ஒரு இதில் வந்துட்டு அவ்வளோ பெரிய சீரியல் பண்ணி வச்சுருக்காரு ஹீரோ ஹீரோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லவ் டுயெட் சாங்க்கெலாம் அவ்வளோ ஆக்டிங் கொடுத்துருக்காப்பில்ல இவருக்காக நடிக்க வராது ஆனால் நீங்கள் நல்ல நடிகின்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அதை நாங்கள் ஒத்துக்குறோம் அப்போ நம்ம சரி ஜிபி முத்து சொன்ன கரெக்டான அந்த வார்த்தையை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டைனா அசீம் வந்து உள்ளே வந்துட்டு அதை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாப்பில்ல ஆனால் முடிஞ்ச சண்டையை ஊதி பெருசாக்கிறது விக்ரமன் சொல்கிறாப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே ஜிபி முத்து சொல்கிறது உண்மை நினைக்கிறீங்களா இல்லை இல்லைங்க எங்கண்ணன் நீதிமான் விக்ரமன் அதை வந்துட்டு ஊதி பெருசுலாம் ஆக்கல அதை வந்துட்டு சமாதானம் தான் படுத்துறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் மதவரை பாய் நண்பர்களே